இன்று முதல் கூட்டுறவுத்துறை மூலம் 500 நியாயவிலை கடைகளில் 1 கிலோ தக்காளி 60 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் கூட்டுறவுத்துறை சார்பாக 500 கடைகளில் தக்காளி விலை விற்பனை செய்யப்படுகிறது. தக்காளியின் விலை தொடர்ந்து உயரும் நிலையில் கூட்டுறவுத்துறை சார்பாக நியாயவிலை கடைகளில் 60 ரூபாய்க்கு 1 கிலோ தக்காளி விற்பனை செய்யப்படுகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்கலாம். வணக்கம் பாண்டியராஜன், விவரங்களை பதிவு பண்ணலாம். கடந்த ஒரு மாதமாக தக்காளியினுடைய விலை என்பது 100 ரூபாயை கடந்து விற்பனை செய்யப்படுகிறது. அதாவது ஒரு கிலோ தக்காளி என்பது சராசரியாக 100 ரூபாய்க்கு மேலே தான் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. கடந்த 20 நாட்களாக தமிழகத்தினுடைய கூட்டுறவுத்துறை சார்பில் கூட்டுறவு அங்காடிகள், சிறப்பு அங்காடிகள், காமதேனு கூட்டுறவு சிறப்பு அங்காடிகள், நியாய விலை கடைகளின் மூலமாக 1 கிலோ தக்காளி 60 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. குறிப்பாக 67 பண்ணை பசுமை கடைகளிலும், 67 நியாய விலை கடைகளிலும் சேர்த்து மொத்தமாக 300 கடைகளில் கூட்டுறவுத்துறை மூலமாக தக்காளி விற்பனையான செய்யப்பட்டு வந்தது. ஆனால் கடந்த 2 நாட்களாக தக்காளியினுடைய விலை என்பது 1 கிலோ 200 ரூபாயை தொட்டிருக்கிறது. குறிப்பாக கோயம்பேடு சந்தையில் 170 ரூபாய்க்கு மொத்தம் மற்றும் சில்லறை விலையாக விற்பனை செய்யப்பட்டு வந்த தக்காளி வெளிச்சந்தைகளில், அதாவது மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளின் அருகில் இருக்கக்கூடிய சிறு சிறு கடைகளில் 200 ரூபாய் வரை தக்காளி விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. அதன் காரணமாக இன்று முதல் தமிழகத்தில் ஒரு 500 கடைகளில் தக்காளியானது விற்பனை செய்யப்படும் எனவும், நியாய விலை கடைகளிலும் எண்ணிக்கையானது உயர்த்தப்பட்டிருப்பதாகவும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் நேற்று செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் 1 கிலோ தக்காளி 60 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஒவ்வொரு நியாய விலை கடைகளிலும் 1 கிலோ தக்காளி 60 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. தக்காளியினுடைய தேவை அதிகமாக இருப்பதாலும், வெளிமாநிலங்கள் மற்றும் தமிழகத்தில் தக்காளியினுடைய உற்பத்தியினுடைய அளவானது குறைவாக இருப்பதாலும் தக்காளியினுடைய விலை தொடர்ந்து உயர்ந்து கொண்டே இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது வரை தக்காளி வாங்குவதற்காக காலை 8:30 மணிக்கு கடை திறக்கும் என்றால், காலை 6 மணியிலிருந்து பொதுமக்கள் கடையில் காத்திருந்து அந்த தக்காளியை வாங்கி செல்லக்கூடிய அந்த நிகழ்வு ஏற்பட்டிருக்கிறது. பண்ணை பசுமை அங்காடிகள் மற்றும் அந்த நியாய விலை கடைகளில் காலை கடை திறந்த 5 முதல் 10 நிமிடங்களிலேயே அந்த தக்காளியானது விற்பனை செய்யப்பட்டு முடிந்திருக்கிறது. ஒரு நியாய விலை கடைக்கு 45 கிலோ பெட்டி தக்காளியானது வழங்கப்பட்டிருந்தால், ஒரு ஆளுக்கு 1 கிலோ தக்காளியானது வழங்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து வரிசையில் காத்திருக்கக்கூடிய மக்கள் 1 கிலோ தக்காளியை பெற்றுக்கொண்டு செல்கின்றனர். தக்காளியினுடைய விலை என்பது தற்பொழுது அந்த சராசரியான வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த நடுத்தர வர்க்க மக்களுடைய வாழ்க்கையில் பாதிப்பை ஏற்படுத்தியிருப்பதாக அவர்கள் தொடர்ந்து நமக்கு பேட்டியளித்திருக்கிறார்கள். தொடர்ந்து தக்காளியினுடைய உற்பத்தியானது அளவு அதிகரிக்கும் போது தக்காளியுடைய குறையும் எனவும் அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உற்பத்தியை பொறுத்து மேலும் அதிக கடைகளினுடைய எண்ணிக்கை அதிகரித்து மக்களுக்கு 60 ரூபாய் என்ற விதத்திலே தக்காளி வழங்குவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி பாண்டியராஜன்.